கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரிய வெள்ளி தியானத்திற்கு ஆராதனையில் இணையதளத்தின் வழியாக கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை சிந்தித்து தியானிக்கவும், அவர் சிலுவையில் திருவாய் மலர்ந்து மொழிந்த 7 திருவார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருள் புரிவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு மறித்து உயிர்த்த எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறோம். உன் பொற்பாதம் படுகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையிலே பலியானீரே. அந்த உம்முடைய சிலுவையின் பாடுகளை மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பெரிய வெள்ளி அன்று அந்த சிலுவையின் பாதத்தில் வருகின்றோம். சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்த்து உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்க அருள்தார். இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். Amen.
வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். இன்று நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 துவங்கி அதிகாரம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 துவங்கி அதிகாரம் முடிய. இந்த பகுதி பொது மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கப்படுகிறது. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகி நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்வதில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்த போது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நெறியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க்கு 15 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 39 வரை. மார்க்கு 15 அதிகாரம் வசனங்கள் 21 முதல். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவனும் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா எனும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாக இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேதவாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துருக்கி, ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள தானி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்க
இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரத்தில் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குறிக்க கொடுத்து பொறுங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே முக்கிய மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். பெரிய வெள்ளிக்கிழமைக்குரிய சிறப்பு ஜபங்கள். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையாகி உமது குடும்பத்திற்காக காட்டி கொடுக்கப்படவும், தீயோர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையில் வேதனையுற்று சாகவும் மனமாற உடன்பட்டாரே. அத்திருச்சபையின் இரக்கமாக கண்ணோக்கி அருளும் உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக வீச்சிருந்து முடிவின்றி அரசாளும் திருமைந்தன் இயேசு பெருமான் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள கடவுளே, நீர் எல்லா மனிதரையும் படைத்தவர், படைத்த எதையும் பகையாதவர். நீர் யூத மக்களையும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை மறுக்கும் யாரையும் உம்மை அறியாத ஏழையோரையும் இரக்கமாக கண்ணோக்கி அருளும். எல்லா மக்களினின்றும் அறியாமையையும் மன கடினத்தையும் உமது திருவசனத்தை அசட்டை செய்யும் துணிவையும் அகற்றும். அவர்கள் அனைவரும் உமது மந்தையில் சேரவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவசனத்தை அசட்டை பண்ணும் துணிவை நீக்கி அவர்கள் அனைவரும் உமது மந்தையின் ஆடுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்லாயனாக ஏற்றுக்கொண்டு அவரின் கீழ் ஒரே மந்தையின் ஆடுகளாயிருக்கவும் அருள் புரியும். உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக வீச்சிருந்து முடிவின்றி அரசாலும் அவரை முன்னிட்டு தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜபம் செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் சிலுவையில் மறித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தேவாலயத்திலே ஒன்று கூடி மும்மணி தியானத்தை நடத்த இயலாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களில் இருந்து குடும்பத்தோடு இணைந்து இந்த இணையதளத்தின் வழியாக இந்த தியானத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வை நாம் நினைவு கூறுகின்றோம். அதற்கு முன்னிற நாள் இரவு தன் சீடர்களோடு அவர் பந்தி அமர்ந்தார். அதன் பிறகு கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று வியாகுலத்தோடு அவர் விண்ணப்பம் செய்தார். அங்கே யூதாஸ் அவரை முத்தத்தினால் காட்டி கொடுக்க அவர் கைது செய்யப்பட்டு அவர் பிரதான ஆசாரியரிடம் இழுத்து செல்லப்பட்டார். அங்கே அவரை விசாரித்தார்கள். இதற்கிடையே அனைத்து சீடர்களும் அவரை விட்டு ஓடி போக பேதுரு தூரத்திலே அவரை பின் சென்று சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பாக 3 தரம் அவரை மறுதளித்து விட்டார். ஆனாலும் இயேசு அவரை திரும்பி பார்த்தபோது அவர் மனம் கசந்து அழுது த
தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு வேண்டினார், மன்னிப்பு பெற்றார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த இரவிலே அந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், அந்த சனகதிரியின் சங்கத்தினர் விசாரித்தார்கள். அதோடு கூட அவர் பிலாத்துவின் அரண்மனையிலே விசாரிக்கப்பட்டார், ஏரோதுவிடம் அனுப்பப்பட்டார், மீண்டும் அவர் பிலாத்துவிடம் கொண்டு வரப்பட்டார். இப்படி இரவெல்லாம் அவரை அலைக்கழித்தார்கள். வேதம் சொல்கிறது இறுதியாக பிலாத்து அவரிடம் ஒரு குறையும் ஒரு குற்றத்தையும் காணாதவனாய் எப்படியாவது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணி, இந்த மக்கள் மனம் மாறுவார்கள் என்று எண்ணி அவரை வாரினால் அடிப்பித்தான். வாரினால் அடித்தல் என்பது 40க்கு ஒன்று குறைய 39 முறை அந்த ரோமர்களின் சட்டத்தின்படி அது அடிக்கப்படுதல். ஒவ்வொரு அந்த தோல் வாரின் கீழும் ஈய குண்டுகள் அல்லது எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டிருக்கும். ஆக அவைகள் ஒரு வாரிலே 4-5 பிரிவுகள். இப்படி ஒரு முறை அடித்து இழுக்கும் போது சதைகளெல்லாம் பீத்து கொண்டு வரும், ரத்தம் பீறிட்டு வரும். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 39 முறை வாரினால் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழுத நிலம் போல் ஆயிற்று. இவ்வளவு பாடுகளை அவர் பட்டார். அதன் பிறகு அந்த போர்ச்சேவகர்கள் அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்தி அவர் தலைமையை உள்முடி வைத்து அவரை கோலால் அடித்து அவர் கன்னத்தில் அவர் துப்பி அடித்து அவரை யூதரின் ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். இதையெல்லாம் பண்ணின பின்பு மீண்டும் அந்த சிவப்பான அங்கியை மாற்றி அவருடைய வஸ்திரங்களை தரித்து அவரை இப்பொழுது பொதுமக்கள் முன்னிலையிலே கொண்டு வருகின்றார் பிலாத்து. இதோ இந்த மனிதன், Behold the man என்று ஆண்டவர் இயேசுவை மக்களுக்கு முன்பாக காட்டுகிறார். அவருடைய முகம் அலங்கோலமாயிற்று, பரிதாபமான நிலைமை, தலையிலே முள்முடி, அங்கிருந்து ரத்தம் வழிகின்றது, உடலெல்லாம் காயங்கள், இரத்த கலரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் முன் நிறுத்துகின்றார் பிலாத்து. அப்பொழுதாவது அவர்கள் மனம் மாறுவார்கள், இவனை விடுதலை செய்ய ஒத்துக்கொள்வார்கள் என்று பிலாத்து நினைத்தான். ஆனால் மக்களோ அந்த யூத மத தலைவர்களால் ஏவப்பட்டவர்களாய் இவனை அகற்றும், சிலுவையில் அடையும் என்று மக்கள் கூக்குரலிட பிலாத்து கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நீங்களே பொறுப்பு என்று சொல்லி அந்த யூத தலைவர்களிடம் ஒப்புக் கொடுக்க இயேசு சிலுவையில் அறையப்படும்படியாய் கொண்டு போகப்படுகின்றார். இது நடந்தது அதிகாலை வேளை. காலையிலே அவரை இழுத்துக்கொண்டு போர்ச்சேவகர்கள் சிலுவையில் அறையும் இடம் நோக்கி செல்கின்றார்கள். அந்த காலத்தில் அந்த குறுக்கு கட்டை, அந்த கனமான அந்த மரக்கட்டையை அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த கைதி அவனே சுமந்து செல்ல வேண்டும். அவன் எங்கே சிலுவையில் அறையப்படுவானோ அந்த இடத்தில் அந்த நெடுக்கு கட்டை இருக்கும், அதிலே அவரை வைத்து சேர்த்து அறைவார்கள். ஆக இப்படியாக இயேசு அந்த பார சிலுவையை சுமந்து சென்றார். வழியெல்லாம் மக்கள் கூட்டம், பெண்கள் அழுது புலம்பினர், அவரால் தூக்க இயலாமல் இடையிலே அவர் விழுகின்றார். 2-3 முறை விழுந்ததாக பாரம்பரியம் சொல்லுகின்றது. அப்பொழுது மார்க்கு நற்செய்தி நூல் 15:21 வசனம் சொல்கிறபடி, சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன் எனப்பட்டவர் அவ்வழியிலே வருவதை போர்ச்சவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆக போர்ச்சேவகர்கள் எந்த ஒரு குடிமகனுக்கு எதை செய்யும்படியாக அவர்கள் பலவந்தம் செய்கிறார்களோ அதை அவன் செய்தாக வேண்டும். அந்த கால சட்டப்படி அவர்களுடைய அந்த எல்லா பொருட்களையும் தூக்கி கொண்டு அவர்கள் வேறு இடத்திற்கு செல்லும் போதும் அது அந்த குடிமக்கள் அதை தூக்கி சுமக்க வேண்டும். 1 மைல் தூரம் அந்த சுமந்து செல்ல வேண்டும் என்பது அந்த ரோமர்களின் சட்டம். ஆகவேதான் இயேசு வாழ்ந்த போதே அவர் சொன்னார், உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ
உன்னை அவன் பலவந்தம் பண்ணி நிர்பந்தித்து இந்த ஒரு மணி நேரம் ஒரு மைல் தூரம் வர உன்னை அவன் கட்டாயப்படுத்துகிறான். அவனை நீ வெட்கப்படுத்தும்படி அவனோடு இரண்டு மைல் தூரம் போய் அவனுக்கு உதவி செய், அதன் மூலமாக அன்பை காட்டு என்று ஆண்டவர் இயேசு அவர் உபதேசித்திருந்தார். இங்கே சீமோனும் எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவர் அந்த சிலுவையை சுமந்து செல்கின்றார். அவருடைய பிள்ளைகள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ். ஒருவேளை இவர்கள் சிறுவர்களாக தன் தந்தையோடு எருசலேம் பட்டணத்திற்கு பஸ்கா பண்டிகைக்காக வந்தவர்களாக இருக்கலாம். சிரேனிய ஊர் என்பது வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஊர். ஆக ஆப்பிரிக்கராகிய அவரை இவர்கள் கட்டாயப்படுத்தி அவருடைய சிலுவையை சுமக்க வைத்தார்கள். பிற்காலத்தில் இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆதி திருச்சபையிலே இயேசுவின் அடியார்களாக திருச்சபை தலைவர்களாக இருந்தார்கள் என்பது பாரம்பரியம் கூறுகிறது. ஏனென்றால் சிறு வயதிலேயே இயேசுவின் சிலுவை காட்சியையும் அவருடைய பாடுகளையும் அவரை கண்டு அவர்கள் இயேசுவை விசுவாசித்து தேவகுமாரனாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அங்கே கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா மேட்டிற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய வலதுபுறத்தில் ஒரு கல்வனும் இடதுபுறத்தில் ஒரு கல்வனுமாக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மார்க்கு 15:25 சொல்கிறது, 25 வசனம், அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாயிருந்தது. யூதர்களின் காலம் அட்டவணை காலை 6 முதல் துவங்குகிறது. ஆக 3 மணி வேளை என்றால் காலை 9. ஆக காலை 9 அளவிலே இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய வஸ்திரங்களை அந்த ரோம போர் சேவகர்கள் பங்கிட்டுக் கொண்டு அதன் பேர் சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். அதோடு கூட அவருடைய அந்த சிலுவையின் மேல் யூதருடைய ராஜா என்று அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அந்த முகாந்தரத்தை 3 மொழிகளிலே அங்கே பிராத்து எழுதி அங்கே மாட்டுகின்றார். வழியிலே போகிறவர்கள் அவர்கள் தலையை துலுக்கி உதட்டை திருக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை தூஷிக்கின்றார்கள். இப்படியாக அவர் பலராலும் நிந்திக்கப்பட்டு அவமானம் அடைந்து உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் தன்னையே பலியாக சிலுவையிலே நீந்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய், தலையிலே முள்முடி சூடினவராய், முதுகெல்லாம் இரத்த வெள்ளத்தில் அது வாரினால் அடிக்கப்பட்டதாய், அவர் உடலெல்லாம் இரத்தம் வழிய அவர் சிலுவையிலே தாங்குனா வேதனையை அடைந்தார். இந்த அத்தனை துன்பங்களும் பாடுகளும் யாருக்காக? அது நமக்காக அல்லவோ? அதை உணர்வோம். அந்த சிலுவையின் பாதத்தில் வருவோம். அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அவரை நோக்கி பார்த்து அதை சிந்திப்போம், தியானிப்போம். அவர் சிலுவையிலிருந்து மொழிந்த அந்த 7 திருவார்த்தைகளையும் நாம் சிந்திப்போம். கர்த்தர்தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஜபம் செய்வோம். எங்களுடைய மீறுதல்களுக்காய் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்ட எங்கள் அன்பின் இயேசுவே, அந்த சிலுவையின் ஆதர் இயேசுவே, நாங்கள் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அந்த சிலுவையின் பாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களை படைத்தவர்களாய் உங்களுடைய அந்த மகா கொடிய வேதனைகள் எங்களுக்காக அல்லவோ, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த தண்டனையை நீர் உன் மீது ஏற்றுக்கொண்டீரே என்பதை உணர்ந்து இந்த சிலுவையின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அந்த சிலுவை காட்சியை காணவும் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம். நீர் திருவாய் மலர்ந்து மொழிந்த அந்த 7 திருவார்த்தைகளை தியானிக்கும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இறைமகன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளி தியான வேளையிலே இணைந்திருக்கிற உங்களை அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
இயேசு சொன்ன சிலுவையில் முடிந்த முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஃபாதர் ஃபர்கிவ் திம், தே நோ நாட் வாட் தே டூ. லூக்கா நற்செய்தி நூலில் மட்டும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக லூக்கா நற்செய்தியாளர் மன்னிப்பு, மனந்திரும்புதல் இந்த இரண்டு காரியங்களுக்கும் அதிக அழுத்தம் கொடுத்து எழுதி வைத்திருப்பதை நாம் காண முடியும். சிலுவையில் முழுந்த அனைத்து வார்த்தைகளும் இயேசுவின் முழு ஆழ்தத்துவத்தையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துவதாக, பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த முதல் வார்த்தையின் அடிப்படையிலே மூன்று குறிப்புகளை சிந்தனைக்காக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம், அசைக்கப்படாத உறவு பிதாவிடம், அன்சேக்கபிள் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர். தனியாய் பிதாவோடு ஜபித்த நாட்கள் இடங்கள் ஏராளம். ஆனால் இன்று சாபத்தின் சின்னமாகிய சிலுவையில் தாங்க முடியாத வேதனையிலும் வெளியரங்கமாக பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கே விண்ணப்பிக்கும் ஒரு நிர்பந்தம். மண்ணுலையில் வாழ்ந்த நாட்களில் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றினார். சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது முதலாவது பிதாவை அழைக்க கற்றுக் கொடுத்தார். சரீர வேதனை, நிந்தனை, அவமானம், சுட்டரிக்கும் வெயிலிலும் அந்த சிலுவையின் கோர பிடியின் மத்தியிலும் பிதாவே இவர்களை மன்னியும், ஃபாதர் ஃபர்கிவ் தம் என்று பிதாவிடம் விண்ணப்பிக்கிறார். துன்ப நேரத்தில் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எவ்வாறு இருக்கிறது? இயேசுவின் வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறோமா? இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் இந்த கொரோனா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இது நிமித்தமாக துன்பத்தை அனுபவிக்காத மக்கள் யாருமே கிடையாது. ஆனால் இந்த வேளையிலே கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கடவுளை முன்னிறுத்தி அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே கொடிய வேதனையின் மத்தியிலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று இயேசு கூறுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய குறிப்பு, அறிய முடியாத கடவுளின் இரக்கம், அன்னோன் ஹைட் ஆஃப் மெர்சி. பிதாவே இவர்களை மன்னியும், ஃபாதர் ஃபர்கிவ் தம் என்று அங்கே இயேசு விண்ணப்பிக்கிறார். எப்படி கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரோ அல்லது பாதிக்கப்படாதவர் ஒருவரோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அரசாங்கமும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, சோசியல் ஐசோலேஷன், சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துதல், பிரிந்து வாழ்தல் அவசியம் என்று இந்த காலகட்டத்திலே சொல்லுகிறார்களோ, அதே போல் கடவுளோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள, கடவுளோடு நெருங்கி வாழ நமக்கு பாவ மன்னிப்பு என்பது அவசியமாயிருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பை பெற சில நிபந்தனைகள் உண்டு. முதலாவது, மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:9 நாம் இதை காண முடியும். அது மட்டுமல்ல, பிறரை மன்னியாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மத்தேயு 18:35, 6:14, மார்க் 11:25-26 வசனங்களிலே நாம் காண முடியும். அதோடு கூட கிறிஸ்துவை நாம் விசுவாசியாமல் நமக்கு பாவ மன்னிப்பில்லை. யோவான் நற்செய்தி நூலிலே 13:16 நாம் இதை காண முடியும். எபேசியர் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:2, மார்க் 2:4-5 நாம் பார்க்கும் பொழுது, பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்றவர் இங்கு நமக்காக பரிந்து பேசும் பணியை சிலுவையிலே தொடர்கிறார். இவர்களை என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறைந்தவர்கள் மட்டுமல்ல, உலக மனுக்குலம் அனைத்திற்கும், இந்த 2000 வருடமும் சரி, இதற்கு பின்பும் மனுக்குலம் அனைத்திற்கும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்காக
அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதான் இவர்களை என்று சொல்லுகிற ஒரு காரியமாக காண முடியும். இதுதான் அறிந்து கொள்ள முடியாத அளவிட முடியாத அவருடைய இரக்கம். ஒன்று தீமத்தை 2:5 நாம் பார்க்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:1 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே இவர்களை மன்னியும். இதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பிதாவே இவர்களை தண்டியாதிரும், மீட்பின் கிரயத்தை நான் செலுத்தி விடுகிறேன் என்று பரிந்து பேசும் ஒரு மத்தியஸ்தராக செயல்படுகிறார். அப்போஸ்தலர் 4:17 நாம் பார்க்கிறோம், அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அளவிட முடியாத இந்த இரக்கங்களை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது, அறிய முடியாத பாவத்தின் ஆழம், அன்னோன் டெப்த் ஆஃப் சின், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அங்கே சொல்லுகிறார். தே நோ நாட் வாட் தே டூ. ஒரு பக்கம் பாவத்தின் அகோரத்தை வெளிப்படுத்தும் வார்த்தை, மறுபக்கம் பாவத்தின் மன்னிப்பின் மாண்பை உணர்த்தும் வார்த்தை. இங்கு யூத மத தலைவர்கள், சிலுவைக்கு அவரை கொண்டு சென்றவர்கள் அனைவரும் பாவம் என்று அறிந்திருந்தும் அதை அறியாமல், அதை உணராமல், அது தவறு என்று அறியாமல் அதை சிலுவை மரத்தில் ஏற்றினார்கள். அவருடைய யூதர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படியாவது அவரை சிலுவை மரணத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது. மேசியா, எதிர்பார்த்த மேசியா இவரல்ல என்ற ஒரு நோக்கத்தில்தான் இவற்றை செய்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, அந்த அறியாமை ஆகிய பாவம், செய்யக்கூடாததை செய்வது சின் ஆப் கமிஷன், செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருப்பது சின் ஆப் ஒமிஷன், இந்த 2 பாவங்களின் அடிப்படையிலும் இந்த அறியாமை என்ற பாவம் மூழ்கி கிடக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இன்று தனிநபரின் வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையிலும் சரி, உலகமெங்கும் மனுக்குலம் அனைத்தும் தவறு என்று தெரிந்திருந்தும் அதை பாவம் என்று உணராமல் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அதன் விளைவுதான் இந்த கோர கொடிய நோய்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இயேசு சிலுவையில் சொன்ன 1வது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆம் அருமையானவர்களே, இங்கே நாம் 3 காரியங்களை சிந்தித்தோம். துன்ப வேளையிலே பிதாவை மறக்கவில்லை, அது மட்டுமல்ல பாவத்தின் கொடூரத்தை மன்னிக்க அவர் ஒருவருக்கே வல்லமை உண்டு என்பதை, அந்த இரக்கத்தை நாம் வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட பாவத்தின் அகோரத்தை கூட, பாவத்தை பாவம் என்று நாம் ஒத்துக்கொண்டு நம்மை நாமே சரி செய்து வாழ நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து கடவுளை பற்றி படித்துக் கொள்வோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவோம். துன்ப வேளையிலும் அதிகமாக அவரோடு நெருங்கி வாழ்வோம். பாவத்தின் அகோரத்தை எண்ணி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை, பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 23:43 வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொல்கதா என்ற இடத்திலே 3 சிலுவைகளை நாம் பார்க்கிறோம். 2 குற்றவாளிகளின் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இது நடந்தது. ஆனால் அந்த 2 குற்றவாளிகள் நடுவிலே எதற்காக இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள்? ஆதியிலிருந்து நாம் பார்க்கும்போது அவர் எல்லா தருணத்திலும் நடுவில் இருக்கிறவராகவே காணப்படுகிறார். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நடுவிலே இருக்கிறார்.
இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி அவர்கள் நடுவிலே பாலகனாக வந்து பிறந்தார். தனது 12வது வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே குருக்கள் போதகர்களோடு அவர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம். எங்கு 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்கள் அறை வீட்டிற்குள் இருந்தபோது அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின போது 7 குத்துவிளக்குகளின் நடுவிலே அவர் காணப்பட்டார். இன்றைக்கு அருட்பணியாளர் ஆலயத்தின் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எங்கு காணப்படுகிறார்? இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அவரை நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே நாம் வைத்து தியானிப்போமாக. இந்த 2வது வார்த்தையை ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? அந்த 2 குற்றவாளிகளில் 1 குற்றவாளி ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்ற விண்ணப்பம். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்தபோது அநேக மக்கள் அவரிடத்திலே பல விண்ணப்பங்களை வைத்து அதற்கு உரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். பிறவிக்குரியன் ஒருவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று விண்ணப்பித்தான். அவனுக்கு பார்வை கிடைக்கும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். ஒரு தொழில் நோயாளி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டுக்கொண்டான். அவனை ஆண்டவர் சுஸ்தப்படுத்தினார். இப்படியாய் அநேகருடைய வாழ்க்கையிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழங்கினார். ஆனால் இந்த குற்றவாளி ஆண்டவரிடத்திலே கேட்கும் விண்ணப்பம் மறுமைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கேட்டதாக நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை நினைத்தருளும். இது மறுமைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு அந்த ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை ஆண்டவர் அருளுகிறார். இந்த ரட்சிப்பு அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் பார்க்கலாம். இது கிரியைகளினால் கிடைத்த ரட்சிப்பா அல்லது கிருபையினால் கிடைத்த ரட்சிப்பா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு 2வது அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலே இப்படியாய் எழுதுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதித்த காலத்திலே ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஜெபம் பண்ண 2 பேர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய சுய கிரியைகளை பெருமையாக பேசிக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனாகிய அவனோ தூரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு அவனுடைய வீட்டிற்கு சென்றான். இந்த சிலுவையின் காட்சியை நாம் பார்க்கும்போது அந்த குற்றவாளி ஆயக்காரனைப் போலவே தன்னை தாழ்த்தி கிருபை என்னும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான். பவுல் சொல்கிறது போல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அநேகர் நம்முடைய சுய கிரியைகளை பெருமையாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ரட்சிப்பு உண்டா என்பதை கூட நாம் யோசிப்பதில்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த கல்வனை போல ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது எனக்கு அந்த ரட்சிப்பை நீ தாருமையா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்திலே கேட்க கழுவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான
சத்தியத்தை ஆண்டவரே அநேக தரம் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான கருத்தோடு நாங்கள் இதை தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் கூட கிருபையாய் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் எங்களை ஆட்கொண்டிருப்பவரும் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கின்ற எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரலையில் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புனித வெள்ளி அன்று நாம் இயேசு சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தையை தியானிப்போம். அதற்கு ஆதாரமான வேத பகுதி யோவான் 19 அதிகாரம் வசனங்கள் 26-27. இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய்
என்றார். இந்த தியானத்திற்காக நாம் மரியாள், யோவான், இயேசு ஆகியோரின் பின்னணியம் மற்றும் தற்போதைய மனநிலை ஆகியவற்றை சற்றே சிந்திப்போம். இயேசுவின் தாயாகிய மரியாள் தன் தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்க பல இன்னல்களை சகித்து பொறுமையோடும் விசுவாசத்தோடும் தேவனின் மகத்தான திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாள். குடிமதிப்பு எழுதப்படும் காலத்தில் அதிக பிரயாணம் மேற்கொண்டு சத்திரத்தில் இடமில்லாத நிலையில் மாட்டு தொழுவத்தில் இயேசுவை பெற்றெடுத்தாள். பிள்ளை குழந்தையாயிருந்த போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சூழ்நிலைகளை மரியாள் கடக்க வேண்டியதாயிற்று. குழந்தைக்கு 8 நாளான போது தேவாலயத்தில் சிமியோன் இயேசுவை ரட்சண்யம் என்று சொன்னதையும் தன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னதையும் மனதில் மரியாள் இருத்தி கொண்டாள். பின்பு ஏரோது குழந்தை இயேசுவை கொலை செய்யும்படி தேடினபடியால் எகிப்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று. இயேசுவின் 12 வயதில் அவர் போதகர்கள் நடுவே உட்கார்ந்து பேசுவதையும் வினாவுவதையும் கண்டபோது மரியாளுக்கு அதிக பிரமிப்பு உண்டாயிற்று. கானாவூர் திருமணத்தில் இயேசு திராட்சரச குறைவை நிறைவாக்கின அற்புதத்தில் அவர் தேவகுமாரனாக செயல்படுவதை மரியாள் நேரில் கண்டு விசுவாசித்தாள். இப்படியாக நடந்தவை அனைத்தையும் தீர்க்க தரிசனத்தின் படியையும் பிதாவின் சித்தத்தின் படியையும் நடப்பதை மரியாள் நன்கு புரிந்து கொண்டாள். ஆனால் தற்போது சிலுவையில் தன் மகனை காணும் கோர காட்சி அவளை எவ்வளவாக வருத்தியிருக்கக்கூடும். தலையில் முள்முடி, கை கால்களில் ஆணி, சொலனா துயரம் அழுத்திருக்கக்கூடும். தீர்க்க தரிசனமாக அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், இரட்சகர் பிறந்திருக்கிறார், உலகத்தின் பாவத்தை நீக்கி இரட்சிப்பார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் ஆகிய அனைத்தையும் அவளை துணிவுடன் சிலுவையில் அண்டே நிற்பதற்கு தயார் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொன்னபோது தன் தாய்க்கு இயேசு ஒரு அன்பான மகனை தனக்கு பதிலாக ஏற்படுத்துகிறார். இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த சீடன் யோவான் படகை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவன். அவருக்கு மிகவும் நெருக்கமானவன். அவர் நிகழ்த்திய அதிசய அற்புதங்களை நேரில் பார்த்தவன். இயேசுவின் மார்பில் இராப்போசனத்தினன்று சாய்ந்து கொண்டிருந்தவன். பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானபடியால் சிலுவை வரை பின்தொடர்ந்தான். தனக்கு எதுவும் நேரிடுமோ என்ற பயத்தையும் மேற்கொண்ட அன்புடன் அருகில் சிலுவையில் கண்டே நிற்கிறான். மேலும் வேறு சீடர்கள் எவரும் அங்கே வராத காரணத்தினால் தனியே நிற்பதால் இன்னும் இக்கோர காட்சி அவனுக்கு அதிக வேதனையை கூட்டியிருக்கக்கூடும். தன்னிடம் இத்தனை அன்பு கொண்ட சீடன் தான் தன் தாயையும் நேசித்து பராமரிக்க முடியும் என்று இயேசு நினைத்தபடியால் அதோ உன் தாய் என்று சீடனிடம் கூறினார். தன் பிரிவால் வாடும் தன் அன்பான தாய்க்கு யோவானே சிறந்த பரிவையும் பராமரிப்பையும் தர முடியும் என்று இயேசு எண்ணியதை அவ்வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. உடனே இயேசுவின் வார்த்தைக்கு யோவான் கீழ்ப்படிந்து மரியாளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவனின் அர்ப்பணிப்பு வெளிப்படுகிறது. வேதத்தில் அநேக இடங்களில் தேவனின் திட்டத்தில் குடும்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதை நாம் பார்க்கலாம். நோவா, ராகா, யோசுவா, சகேயு ஆகியோரின் குடும்பங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறதை நாம் பார்க்கலாம்.
இயேசுவும் குடும்பத்தை நேசிக்கும் ஒருவராக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன் 12 வயதில் தன் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் தாம் இருக்க வேண்டியதை தன் பெற்றோரிடம் இயேசு தெரியப்படுத்தினார். தற்போதைய சூழ்நிலையில் சிலுவையில் பல வேதனை பாடுகள் மத்தியில் இயேசு காணப்பட்டாலும் அங்கே நிற்கும் தன் தாய் மற்றும் சீடன் யோவானின் வேதனையை அவர் கவனிக்க தவறவில்லை. ஏனெனில் அவர் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை நன்கு அறிந்தவர். ஆகவே தன் தாயின் எதிர்காலத்தையும் சீடன் யோவானின் எதிர்காலத்தையும் குறித்து கரிசனை உள்ளவராய் இம்மூன்றாம் வார்த்தையை மொழிந்தருளினார். இவ்வார்த்தையில் மரியாளுக்கு ஆறுதலும் சீடனுக்கு தாயின் அன்பும் கிடைக்கும். அதற்காகவே சீடனிடம் தன் தாயை ஒப்படைக்கிறார். இங்கு மனித உறவு துண்டிக்கப்பட்டு தெய்வீக உறவு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையும் நிறைவேற்றிய முன்மாதிரியை நமக்கு இயேசு காட்டியுள்ளார். தன்னை தேவகுமாரன் என்று காட்டவே மரியாளை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்வதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்று சிலுவை நாதரண்டை வந்திருக்கும் திருச்சபையும் ஒரு குடும்பம்தான். கிராஸ் பிராடன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள். திருச்சபை ஒரு குடும்பம் என்றும் சொல்லும் பட்சத்தில் நம்முடைய பங்கு என்ன? நம் திருச்சபையில் தேவையுள்ளோரை பட்சமாக விசாரிக்கவும் அவர்களிடத்தில் கரிசனை கொள்ளவும் சிலுவை நாதர் நமக்கு போதிக்கிறார். எனவே இயேசுவானவர் நம்மை நம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் திருச்சபை குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் நம்மை எதிர்பார்க்கிறதை நாம் இங்கே காணலாம். உடனடியான கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் நம்மிடம் காணப்படுகிறதா? இல்லை என்றால் இன்றே கீழ்ப்படிவோம், இன்றே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த தியானத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு அளித்த நம் ஆயர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரின் சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமேன். 4 வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 4 வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதாகும். மத்தேயு இதை எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார். ஆனால் மார்க்கு 15 அதிகாரம் 34 வசனத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று வாசிக்கிறோம். இது அரமேய் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதே இதனுடைய பொருளாகும். ஆண்டவர் இவ்விதமாய் பாடுகளை அனுபவித்த போது அவருடைய வேதனைகளை தாங்க முடியாமல் செய்த வேதனையின் ஜபம் இது. இதை குறித்து ஒருவர் சொல்லும்போது கிரை ஆஃப் டெரலிக்ஷன் என்று கூறுகிறார். அதாவது தோல்வியை தழுவும் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி பூர்வமான கதறல், கைவிடப்பட்ட ஒருவனின் கூக்குரல் என்று கூறுகிறார். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த குரல் ஒரு பொருளற்ற கூச்சல் அல்ல, பொருள் நிறைந்த ஜபமாக இருக்கிறது. இதே ஜபத்தை தாவீத அரசரும் சங்கீதம் 22:1 செய்வதை நாம் வாசிக்கிறோம். அவரும் கேள்வியாகவே கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இதை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதனை, ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி வரவில்லை என்பதால் ஏற்பட்ட ஒரு அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. ஏசாய தீர்க்கதரிசியும் 53 அதிகாரத்திலே இவ்விதமாய் தாசனுடைய பாடுகளை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிற இந்த பாடு, இந்த வேதனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு வேதனைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர் சொல்லும்போது 3 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பாடுபட்டார், பாவமாக்கப்பட்டார், சாபமானார். இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் 3 உண்மைகளை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். முதலாவதாக சரீரப்பிரகாரமாக உதவியற்ற நிலை. பாடுபட்டார், ஏசாயா சொல்லும்போது பாடு அனுபவித்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய்
ஆண்டவர் மீது ஆண்டவர் வைத்திருந்த கோபத்தின் முழு கோபத்தையும் தன் சரீரத்திலே சுமக்கிறார். ஆகையினாலே ஏற்பட்டிருக்கிற வேதனை, இந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. இதை சரீரத்தால் தாங்க முடியாதனாலே இந்த வேதனையின் கூக்குரலை நாம் அவரிடத்திலிருந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, உணர்ச்சி பூர்வமாய் உறவிழந்த நிலைமை. அவர் பாவமாக்கப்பட்டார். ஏசாயா கூறும்போதும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம் என்று சொல்லுகிறார். அவ்விதமானால் உறவை இழந்து போன ஒரு நிலைமை. இதுவரை பிதாவோடு அவர் அனுபவித்த அந்த உறவும் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது. கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அதிலே திளைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது நிரந்தரமானது என்று நினைக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு விருப்பமில்லை. உண்மையான துயர்ந்திருந்த உலகத்தையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க அவர்கள் ஆயத்தப்படவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு துயரம் நேரும்போது அவர்களும் இவ்விதமான ஜபத்தை ஏறெடுக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜபம் அப்படிப்பட்ட ஜபம் அல்ல. தற்காப்புக்காக விழிப்புணர்வு ஜபம் அல்ல. ஆனால் உறவை இழந்து போய் நின்ற நிலைமையிலே தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தும் ஜபமாக அது அமைந்தது. மூன்றாவதாக, அவர் மனோ ரீதியாய் உயர்வை இழந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். சாபமாக்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவரை இன்னாமற் போனோம். அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அக்கால யூதர்கள் கர்த்தராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலும் அதை தாம் சகித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் பண்ணிய விண்ணப்பத்தில் அவர் பிதாவை நோக்கி அழைக்கிறார். அப்படி அவர் பிதாவை நோக்கி அழைத்த போது அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை ஏலி அல்லது ஏலி எலோயி என்பதாகும். ஆனால் கூடியிருந்தவர்கள் அவர் ஏலியை அழைக்கிறார் என்று கேலி செய்தார்கள். உன்னதமான ஆண்டவருடைய திரு மைந்தனை ஏலியை விட தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இது ஏதோ தெரியாத ரோம போர் வீரர்கள் செய்த கேலி பரியாசம் அல்ல. தெரிந்து கொண்டே யூத மத தலைவர்கள் திட்டமிட்டு செய்த ஒரு தவறு. சரீர பிரகாரமாய் உதவியேற்ற நிலைமை, உணர்ச்சி பூர்வமாய் உறவிழந்த நிலைமை, மனோரீதியாக தாழ்த்தப்பட்ட நிலைமை, இம்மூன்று நிலைமையிலும் ஆண்டவர் தன்னை சகித்து கொண்டார். இவையெல்லாம் தற்காலிகமான ஒரு நிலைமை என்று அவர் அறிந்திருந்தார். வேதனைகளை அனுபவிக்கும் போது அந்த வேதனைகளை பகிர்ந்து கொள்ள அவருக்கு அருகாமையில் யாரும் இல்லை. அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை விட்டு தூரமாய் சென்றார்கள். அப்படியானால் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? தன்னை அனுப்பின பிதாவினிடத்திலே மாத்திரம் அவர் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறார். அருமையானவர்களே, அவ்விதமாய் அவர் பகிர்ந்து கொண்ட அந்த ஜபம்தான் இந்த ஜபம். அதில் கசப்பு உணர்வு காணப்படவில்லை. அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அர்மான் நிக்கல்ஸ் என்னும் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர், உளவியல் மருத்துவர், அவர் தன்னுடைய நண்பனாக இருந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவருக்காக அவர் என்பவரை குறித்து எழுதின ஒரு பகுதியை நான் வாசித்தேன். அவருடைய மரணம் மிகவும் பரிதாபமான ஒரு மரணமாக இருந்திருக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு நரம்பியல் மருத்துவ நிபுணர். அவருடைய மரணத்தின் போது கசப்பான அனுபவத்தோடும் மயக்கம் தெளிந்த ஒரு மனிதனைப் போல தனது 83வது வயதிலே அவர் இறந்தார். தன் காலத்தில் தலைசிறந்த சிந்தனையாளர், ஆனால் பாமர மனிதர்கள் மீது பாசமற்றவராய் வாழ்ந்தார். இறக்கும்போது நண்பரற்றவராக இருந்தார். அப்படி இறந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாசம் நிறைந்த ஒரு மரணமாய் இருந்தது. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு மன உளைச்சலை கடந்து சென்றாலும் அவர் யார் மீதும் கசப்பு உணர்வு கொள்ளவில்லை.
அவருடைய ஜபம் விரக்தியை வெளிப்படுத்தும் ஜபமாயிருந்தாலும் நீதிமானின் துன்புறுத்தலின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஜபமாயிருந்தது. ஆண்டவரிடமிருந்து பதில் வராததினாலே உண்டான விரக்தியின் மத்தியிலும் யாரையும் பழிவாங்க துடிக்காத ஒரு மன அமைதியின் ஜபமாயிருந்தது. பரியாசக்காரரும் பகைவரும் கூடியிருந்த நிலைமையிலே பரிவான தந்தை ஒருவர் தனக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்தும் நம்பிக்கையின் ஜபமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபம் நீதிமானின் துன்புறுத்தலின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஜபமாக, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உயர்வான நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஜபமாய் காணப்படட்டும். விரக்தியின் மத்தியிலும் கசப்புணர்வு இல்லாத பழிவாங்க துடிக்காத ஜபமாய் எங்களுடைய ஜபம் அமையட்டும். பகையவர்கள் மத்தியிலே எங்களுக்கு பரிவான ஒரு தந்தை உண்டு என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அதை அறிக்கையிடுகிற ஜபமாக எங்களுடைய ஜபம் அமையட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இப்பாடலை பாடுவோம். Yeah.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஐந்தாம் வார்த்தையை பற்றி ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஐந்தாம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். இது யோவான் 19:28 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பும் அறையப்படுவதற்கு பின்பும் அவர் பட்ட பாடுகளினுடைய வேதனையாக இந்த வார்த்தை ஒலிக்கிறது, தாகமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் உலகத்திற்கு வந்ததால் மனுஷர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான காரியங்களும் அவருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டது. யோவான் 4:8-9 வசனத்திலே இயேசு களைப்படைந்து கிணற்றன்றையில் அமர்ந்து தண்ணீர் கேட்டதாக பார்க்கிறோம். சமாரிய ஸ்ரீயிடம் அவர் தண்ணீர் கேட்டார். தாகமாய் இருந்ததனால் அந்த இடத்திலே அவர் தண்ணீர் கேட்டார். அடுத்ததாக மார்க்கு 4:38 அவர் படகில் சீஷருடன் பயணம் செய்யும் பொழுது படகினுடைய பின்னணியிலே போய் தலையணை வைத்து படுத்து உறங்கியதாக நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற களைப்பும் உறக்கமும் அவருக்கு ஏற்பட்டதனால் அந்த இடத்திலே அவர் உறங்கினார். யோவான் 11:35 துக்கம் நிறைந்தவராய் இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். லாசருவின் கல்லறையிலே ஆண்டவர் லாசரு மரித்ததை குறித்து துக்கம் அடைந்து கண்ணீர் விட்டார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தியது. இந்த நிகழ்வு நமக்கு ஆண்டவர் மனுஷகுமாரனாய் சொன்ன ஒரு காரியமாய் தெரிகிறது. மனுஷகுமாரனாய் தோன்றியவர் பசி, தாகம், துக்கம், துன்பம், கண்ணீர் ஆகியவற்றை அவரும் அனுபவிக்கையில் மனிதனே அன்றாட உணவிற்காக பரமதந்தையிடம் வேண்டிக்கொள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து அதில் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தருகின்றார். ஆக ஆண்டவர் மனுஷகுமாரனாகவே மனுஷனுக்கு ஏற்படுகின்ற இந்த காரியங்கள் அவருடைய மனித தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலுக்காக அவர் இந்த வார்த்தையை கூறினார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். இது நாம் யோவான் 19:28 பார்க்கிறோம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் அப்படி கூறினார். அடுத்ததாக சங்கீதம் 27:34 கசப்பு மிகுந்த காடியை எனக்கு குடிக்க கொடுத்தார்கள், அதை குடிக்க மனதில்லாதிருந்தேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டபொழுது அவருக்கு நாம் தேவையான தண்ணீரையோ இல்லை அவர் எதற்காக தாகமாய் இருந்தாரோ அதை நாம் தீர்த்து வைக்காமல் கசப்பானதை கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவராய் இருந்தார். சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று கூறுகின்றார். இப்படி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தன்னுடைய தண்ணீரிலும் தன்னுடைய ஆகாரத்திலும் கசப்பு நிறைந்து கொடுக்கத்தக்கதாய் காணப்படுகிறோம். இந்த இடத்திலே வேத வாக்கியம் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகின்றார். அடுத்ததாக பிரசன்னத்தை நாடிய தாகம். இதற்கு முன்பான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பதறுகிறார். பரமபிதாவினிடத்தில் அவர் பிரிந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் துக்கம் அடைந்து அந்த பரமபிதாவோடு தன்னை இணைத்து கொள்வதற்கான தாகத்தை வெளிப்படுத்தி தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகின்றார். என் தந்தையோடு உறவை புதுப்பிக்க தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று கூறுகின்றார். சங்கீதம் 63:1 தாகமாயிருக்கிறேன் என்று உணர்த்துகின்றார். இப்படி அவர் பல வசனங்களில் தன்னுடைய தாகத்தை உணர்த்துவது ஆண்டவராகிய இயேசுவோடு இயேசு தன்னை பரமபிதாவோடு இணைத்து கொள்வதற்காக
அவர் அந்த இடத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகளாக காணப்படுகின்றது. இந்த இடத்திலே கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த இடைவெளி நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட பல தாகங்களை கொண்ட அவர் இப்பொழுது எப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கின்றார்? தாகமாய் இருந்த இயேசு, தாகமாய் இருக்கின்ற இயேசு, தாகத்தை தீர்த்த இயேசு இன்று நம்மிடத்திலே தாகமாய் வந்திருக்கின்றார். அவர் என்ன தாகத்தோடு இருக்கின்றார்? இயேசு சொல்லுகின்ற தாகம் நம்முடைய மன மாறுதலுக்கு ஏற்றது. நாம் பாவங்களிலே சிக்கி தவிக்கின்ற இந்த காலங்களிலே நாம் மனம் மாறி ஆண்டவரை பற்றி கொள்ள அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தகாத சூழ்நிலை இந்த உலகத்திலே காணப்படும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு அதிகமாக விலகி இருக்கின்றோம். இந்த விலகல் காரணமாகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெறுகின்றன. இவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி தாகமாயிருக்கின்ற நம் கர்த்தருக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக பல காரியங்களை நாம் அவருக்கு செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். நாம் மனம் மாற அழைக்கப்படுகின்றோம். நம் மன மாற்றமே அவருடைய தாகத்தை தீர்க்கின்றதாயிருக்கிறது. இன்று நாம் இந்த நாளில் மனம் மாறி ஆண்டவர் தாகத்தை தீர்க்க முற்படுவோமாக. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தம் வெளிவாய் திறந்து கூறிய ஆறாம் திருமொழி முடிந்தது. யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவராகிய இயேசு கூறிய இந்த வார்த்தையை குறித்து சொல்லுகின்ற பொழுது முடிந்தது என்று சொல்லி தம் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார் என்று குறிப்பிடுகின்றார். யோவான் எழுதின நற்செய்தியின் 19 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். பரமனின் மைந்தன், பாவிகளின் நேசர், இரு கல்வர்களுக்கு இடையே கல்வர் போல், இரு கரங்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு காலில் ஆணி அறையப்பட்டு சிலுவை மதத்தில் வேதனையுடன் ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த தொங்குதலின் மத்தியிலேதான் இந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று அங்கே அவர் ஜெபித்ததை நாம் அறிவோம். அங்கே அவர் ஜெபித்தது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அப்படி இல்லை என்றால் உங்களுடைய திருவுள சித்தத்தின்படி அதை நான் ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொல்லி ஜெபித்து தம் தன திருப்பணியை துவங்கினார். சிலுவை மரத்திலே தம்முடைய பிதாவின் திருப்பணியை முடித்து விட்டு மகிழ்வுடன் கூறுகின்றார், பிதாவே என் பணியை நான் முடித்து விட்டேன் என்று முடிந்தது என்று சொல்றார். முடிவு என்பது மற்றொன்றின் துவக்கம். சிலுவை தொடர் நம்பிக்கையின் ஆதாரம், தொடர்ந்து நம்பிக்கை நமக்கு பரிணமிக்கின்றது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் முடிந்தது என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்குதான் ஒரு புதிய புரட்சி துவங்குகின்றது. சிலுவையில் இருந்து பரிணமிப்பது சீரமைப்பு என்பதாகும். சீரமைப்பின் மூலமாக மனுக்குலம் மாற்றியடைய வேண்டும் என்பது இங்கே சிலுவையில் துவங்குகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை கூறி கடவுளின் அன்பை மக்களுக்கு போதித்தார். திருமறை கூறுகின்றது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு கிடையாது. எனவே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு கிடையாது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ரத்தம் சிந்துதலுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டுக் கொண்டார். இந்த மனுக்குல மீட்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டு மனுக்குலம் முழுமையாக மீட்படைகின்றது. ஆக இங்கே ஒரு சிறப்பு செய்தியை கிருஷ்ணபிள்ளை மீட்பு கவிஞர் குறிப்பிடுகின்றார். முடிந்தது. என்ன முடிந்தது? முடிந்தது குயவலத்து இரட்சை முற்றுமாய், முடிந்தது பாவ விமோசன வழி, முடிந்தது குயவலத்து இரட்சை முழுமையாய், முடிந்தது ஜீவன் முழுவதும் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உண்மையிலேயே தம் ஜீவனை விட்டு அவர் மரித்தார் என்பதை இங்கே கிருஷ்ணபிள்ளை குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியோரு, ஒன்றின் முடிவு மற்றொன்றின் துவக்கம் என்று நான் முதலிலேயே சொன்னேன். இங்கே நமக்கு மறுவாழ்வுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. மக்களே, நீங்கள் ஆண்டவராக வாழ்க்கையை சீரமைக்க ஒரு வாய்ப்பு.
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவரோடு புது உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அளிக்கின்ற மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இன்றைய சூழ்நிலையிலே கொரோனா வைரஸ் என்கின்ற ஒரு பெரிய பரபரப்பு உலகம் முழுவதையும் பயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எல்லோருக்கும் மரண பயம், மரண பயம் இல்லாதவர் யாரும் இல்லை என்ற நிலையிலே உலகமே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்கு பயத்தை நீக்கி, மரண பயத்தை நீக்கி, மகிழ்வோடு நாம் வாழ்ந்து மறுமையில் ஆண்டவரோடு வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுப்பவர். மறித்தாலும் ஆண்டவரோடு நாம் வாழலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எனவே மரண பயத்தை நீக்குகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வீடுகளிலே நாம் முடங்கி கிடந்து பயத்தோடும், வெளியே சென்றால் மறித்து விடுவோமோ என்று மக்கள் திகைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நமக்கு உயிர் கொடுக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இந்த நற்செய்தியை மக்களுக்கு நாம் கூறி அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தம்முடைய கடைசி உயிர்த்தெழுந்த பின்பு சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மத்தேயு 28:19 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரால் திருமுழுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்பினார். ஆக சீஷராக்குங்கள், அன்பு செலுத்துங்கள், போதியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அங்கே லூக்கா என்ற சுவிசேஷத்திலே 5:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே சீமோனே, இன்று முதல் நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொல்லி சீமோனை ஆண்டவர்களுடைய திருப்பணிக்கு அழைக்கின்றார். நம்முடைய தகுதி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார், ஆண்டவரே நான் இப்பொழுது வருகிறேன், சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஏற்று அவருக்கு திருப்பணி செய்ய நாம் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே மீதி காரியங்களை அவர் நம்மை உருவாக்குவதை அவர் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3:22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அன்புக்குரியவரே, உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்வோடு வீடுகளிலே பாடி துதித்து ஆண்டவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கைதான் நம்மை புது உயிர் கொடுத்து வாழ வைக்கிறது. இருக்க இடம், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நோயின்றி வாழ்கின்ற ஒரு நிலைமை, இவையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். இவையெல்லாம் நாம் நிர்மூலமாக நாம் இருப்பதற்கு சாட்சிகள். ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் முடிவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த நற்செய்தியைத்தான் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலிருந்து விடுவித்து உங்களை பாதுகாப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை புது மக்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களில் இருந்து உங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கின்றார் என்ற உண்மையை நீங்கள் நம்ப வேண்டும். எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை, நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அன்புக்குரியோரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் நேசிக்கின்றார். இப்பொழுதும் அவர் நம்மை தம்முடைய திருப்பணிக்கென்று அழைக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:10 வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே
எரேமியா சொல்லுகின்றார். எரேமியா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சிறுப்பில்லை என்று சொல்லாதே, உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிவேன், பயப்படாதே, உன் உடனே நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தி அவருடைய திருப்பணிக்குள் ஆழ்த்தி அந்த ஆண்டவராகிய இயேசுக்கு, ஆண்டவராகிய பிதாவாகிய கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் சிறுப்பிள்ளைகள், எங்களால் முடியாது, எங்களுக்கு பலம் இல்லை என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாமல் அவருடைய ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் உங்களை அதிக வல்லமையாக உங்கள் நிலைமைக்கு ஏற்ப பயன்படுத்துவார். இந்த பெரிய வெள்ளி உலகமெங்கும் எல்லா மக்களும் தங்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருந்து கொண்டு கடவுளை துதித்து ஸ்தோத்தரித்து இங்கே டெலிவிஷன் மூலமாக ஆண்டவருடைய செய்தியை பார்க்கின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதுவரையில் வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு காரியம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார், குடும்பமாக வைத்திருக்கிறார், மகிழ்வோடு வைத்திருக்கிறார், இல்லறம் கொடுத்தார், இருக்க இடம் கொடுத்தார், உனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்வோடு பாதுகாக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வியாதி உன்னை அணுகாது. ஆண்டவர் உன்னை சுற்றிலும் தம்முடைய தூதர்களை வைத்து காவல் புரிந்திருக்கின்றார். எந்த தீங்கும் அணுகாமல் நீ சந்தோஷத்தோடு இருப்பது கடவுளுடைய பிள்ளை என்கின்ற காரணத்தினால்தான். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கம் நிறைந்த கடவுள், அன்பு நிறைந்த கடவுள் உன்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள் நீ வருவாயா என்று மக்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியோரே, ஒரு கதையோடு இந்த அறிவுரையை நான் முடிக்க விரும்புகின்றேன். ஒரு ஏழை குடியானவர் தன்னுடைய பணத்தை எல்லாம் சேர்த்துக்கொண்டு கப்பல் பயணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு டிக்கெட் வாங்கிக் கொண்டு கப்பலில் ஏறிவிட்டார். கப்பலில் ஏறியவர் தன்னோடு சிறிது உணவு எடுத்து சென்றார். ரொட்டி, பழம், வெண்ணெய் என்று சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவர் கப்பலிலே பயணம் செய்தார். சிறிது நாட்களுக்கு பிறகு உணவு தீர்ந்துவிட்டது. பசியின் கொடுமையால் அவர் சமையலறை தலைவரிடம் சென்று, ஐயா, உங்களுக்கு நான் வேலை செய்கிறேன், எனக்கு உணவு கொடுப்பீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, உங்களுடைய டிக்கெட் எங்கே காண்பியுங்கள் என்றார். அவர் டிக்கெட்டை எடுத்து கொடுத்த உடனே அந்த டிக்கெட்டில் அவருடைய பயணமும் அவருடைய உணவுக்கான பணமும் வசூலிக்கப்பட்டிருந்தது. அவர் அதை காண்பித்து, ஐயா, நீங்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடலாம், எல்லாரை போல இருக்கலாம், ஏனென்றால் உங்களுக்கு உணவு இந்த டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவரை சொல்லி அவரிடம் சொல்லி மகிழ்வோடு உற்சாகப்படுத்தி அவருடன் அந்த பயணத்தை மகிழ்ச்சியாக செய்யும்படியாக அவரை ஊக்குவித்தனர். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அந்த மனிதனுடைய அறியாமை. இன்றைக்கு அறியாமை தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை. பாவம் விமோசனம் செய்வதற்காக எதையெதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று மக்களுடைய அடித்தளத்திலே ஒரு விருப்பம் இருக்கின்றது. ஆனால் திருமறையின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் உன்னை மீட்டுக் கொண்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அக்செப்ட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் அக்செப்டட். திஸ் இஸ் வாட் இஸ் சால்வேஷன் இஸ் ஆல் அபவுட். ஆகவே இந்த உண்மையை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். இயேசுவை, ஆண்டவரே, உன் சொந்த என் சொந்த இரட்சகராக உன்னை ஏற்றுக் கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உன்னை பாதுகாப்பார், நிர்மூலமாகாமல் உன்னை இறுதி வரை பயத்தில் இருந்து விடுதலை கொடுத்து மகிழ்வோடு வாழ உன்னை பாதுகாப்பார் என்கின்ற உண்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அன்புக்குரியோரே, இந்த பெரிய வெள்ளி கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாளில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நாம் வீடுகளில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இரண்டாவது ஜெபிப்பது, மூன்றாவது நற்செய்தியாளராக நான் உண்மையிலேயே எல்லோருக்கும் இந்த இயேசுவின் அன்பை பாமதிப்பின் நிச்சயத்தை மக்களுக்கு உணர்த்தி அவருடைய அன்புக்குள் மக்களை கொண்டு வருவேன் என்று ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த நாளிலே வந்த வண்ணம் நாம் வீடுகளில் உட்கார்ந்து இருக்காமல் ஒரு புது மகளாக ஒரு புதிய உடன்படிக்கையை கடவுளோடு செய்து இந்த பெரிய வெள்ளி
என்னை ஒரு புதிய மனிதனாக மனுஷியாக மாற்றி இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் முடிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஒரு முடிவுக்கு வர உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இணையதளத்தின் மூலமாக உங்களோடு இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாய்ப்பு கொடுத்த ஆயிரவர்களுக்கும் நன்றி உரித்தாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே திருவாய் மலர்ந்தறிந்த ஏழாவது வார்த்தை, உயிரின் மேல் அதிகாரம், த வேர்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட்.
லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 46 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7வதாக சொன்ன வார்த்தையிலே ஆழமான உண்மைகளும் அர்த்தங்களும் உள்ளது. And when Jesus had cried with a loud voice, he said, Father, into thy hands I commend my spirit. And having said thus, he gave up the ghost. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். 7வது வார்த்தையிலே ஆழமான உண்மைகள் உண்டு. 7 is the number of completeness or perfection. அது பூர்ணத்தை குறிக்கிறது. 7 is also the number of the rest in a finished work. வேலைகள் முடிந்தது என்று சொல்லுவதற்காகவும் 7வது நம்பர் நம்முடைய வேதத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமத்திலே 6 நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா படைப்புகளையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இதிலே இந்த வார்த்தைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன எல்லா வசனங்களும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 31:5 தாவீது சொல்லுகிற வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுகிறார், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று. ஐ கமன் மை ஸ்பிரிட் தவ் ஹாஸ் ரெடீவ்ட் மீ ஓ லார்ட் காட் ஆஃப் ட்ரூத் என்று தாவீது சொல்லுகிறதை மேற்கோள் காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே சில காரியங்கள் அழிந்து போகுதும் சிலது அழியாவுமாய் இருக்கின்றது. பெரிஷபிள் அண்ட் இம்பெரிஷபிள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதனிடத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று மூன்றும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். வெள்ளி பிரசங்கின் புத்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 6-7 வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கெண்ணி நசுங்கி ஊற்றின் நறுக்கையை உடைந்து துறவண்டையில் உருளை நெருங்கி இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும் அவரை ஒரு வாலிப பிராயத்திலே நினை. பரிசுத்த பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிற பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தவும் பரிசுத்தமாக்கி கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனித வாழ்வு மிருக வாழ்வு வேறுபட்டதாக நாம் பார்க்கின்றோம். அமெரிக்கா தேசத்திலே இதை குறித்து ஒரு ஆராய்ச்சி நடந்த பொழுது மரணம் அடைவதற்கு முன்பாக சில மனிதர்களையும் சில மிருகங்களையும் வைத்து ஆராய்ந்த பொழுது மனிதன் மறைந்த உடனே அவனை எடையை சோதித்த பொழுது அவன் எடை குறைந்திருந்ததாம். ஆனால் மிருகங்கள் எடையோ குறையவில்லை. அப்பொழுது அதிலிருந்து அவர்கள் கண்டுபிடித்தது என்றால், மரணம் வந்த பிறகு மனிதனுக்குள் இருந்து ஏதோ புறப்பட்டு சென்றிருக்கிறது என்று. சங்கீதம் 104:29 நீர் முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்பது விலங்குக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மனித வாழ்வு மிகவும் பிரியமான காரியம் கடவுளுக்கு. எனவே ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கின்ற பொழுது உத்தம சாட்சியாக நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வெள்ளி கயிறு கட்டுவிற்று என்று சாலமோன் சொல்கின்ற பொழுது, இந்த வெள்ளி கயிறு அறுந்து போகிற பொழுது மனிதன் மாண்டு போகின்றான், மண்ணுக்கு சரீரம் போகிறது, ஆவி ஆண்டவரிடம் ஏறி செல்கிறது. இந்த வசனத்தை குறித்து தாக்கின்ற பொழுது, Here we see the Savior back again in communion with God. தந்தையின் உறவை அவர் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறார். இது மாறாத உறவு, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். பிதாவே என்று முதல் வசனத்தில் சொல்கின்றார். 5வது வசனத்திலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னவர் ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு மறைக்கப்பட்டதினால்
பாவம் இல்லாதவர் பாவம் ஆக்கப்பட்டார். எனவே ஆண்டவருடைய பிரசனம், கடவுளுடைய பிரசனம் அவருக்கு மறைக்கப்பட்டதினால் அவர் அங்கே என் தேவனே என்று அழைக்கிறார். அங்கே 3 மணி நேரம் அவர் முதல் வசனத்துக்கும் இறுதி வசனத்துக்கும் இடையிலே தொண்ணுற பொழுது அவர் 3 வகை மக்களிடமிருந்து அங்கே அவர் நொறுக்கப்படுகிறார். மக்களுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, சாத்தானுடைய போராட்டம், கடவுளும் அவரை சஃபரிங், அவருடைய கடவுளும் நீதிபரராயிருக்கிற அவர் அவரிடம் அங்கே அவர் முகத்தை மறைத்துக் கொன்றார். மனிதன் பாவம் அனைத்து தம் மீது சுமத்தப்பட்ட ஏற்பட்ட உறவின் முறிவை, ஆண்டவரோடு இருக்கிற உறவை தற்காலிகமானது எண்ணி மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார். பிதாவே என்று ஆண்டவரை அடிக்கடி குறிப்பிடுவது இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சேர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து 17 தடவை சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். பஸ்கா விருந்திலே அவர் 45 தடவைக்கு குறையாமல் பிதாவே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹை பிரீஸ்ட் பிரேயர் என்று சொல்லுகின்ற பிரதான ஆசாரியர் ஜபத்திலே 6 தடவை அவர் குறிப்பிடுவதாக சொல்லுகிறார்கள். இறுதியாக இங்கே பிதாவே என்று அழைக்கிறார். பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுயகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அவருடைய அன்பு நம் மீது நெருங்கி ஏவுகிறது. பவுஸ்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவர் என்னை ஆ. எனவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிதா என்று அழைக்கிற சுயகார புத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். Here we see the uniqueness of the Savior Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் மற்ற மனிதர்களுடைய மரணத்தை போல் அல்ல. இது தனித்தன்மை வாய்ந்த மரணம். His life was not taken from him or he laid down of him, but he laid down of himself. அவருடைய உயிரை யாரும் எடுக்கவில்லை, அவரே அங்கு கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10:17-18 பார்க்கிறோம். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், ஒருவனும் அதை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளைகளை என் பிதாவிலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நமக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக அவர் உயிரை அவரே கொடுக்கிறார். கிரீக் டிரான்ஸ்லேஷனை பார்க்கிற பொழுது மத்தேயு 27:50 அது சரியான மொழியாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹி டிஸ்மிஸ் த ஸ்பிரிட். எப்படி ஒரு ராஜா தன்னுடைய வேலைக்காரனுக்கு கட்டளையிடுவது போல அந்த ஆவியை அவர் தான் டிஸ்மிஸ் பண்ணுகிறார். யோவான சுவிசேஷத்துடைய சரியான ஆக்கத்தை பார்க்கின்ற பொழுது மொழியாக்கம் ஹி டெலிவர்ஸ் அப் ஹிஸ் ஸ்பிரிட். எனவே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய உயிரை அவர் தான் கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார். ஹிஸ் டெத் வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் டெத். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்தித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் வந்தார் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமது சிந்தனைக்கு இதனை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து மரணத்தின் மீது வெற்றி பெற்று நிலை வாழ்வினை நமக்கு கொடுக்கிறார். அவர் மரித்ததினால் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை நமக்கு கொடுக்கின்றார். ஹிஸ் ஃபாதர் ஹஸ் பிகம் அவர் ஃபாதர். அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, த சன் ஆஃப் காட் பிகேம் சன் ஆஃப் மேன் இன் ஆர்டர் டு மேக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் காட். நாம் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் கடவுளுக்கு ஆக்குவதற்காக அவர் தன்னையே தாழ்த்தி வருகின்றார். நமக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 14:16 பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நாம் கலங்கி திகைத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்திலே அநேக போராட்டங்களும் உண்டு. பொழுது இங்கே கொள்ளை நோய் பரவி நாட்டிலே அநேக பேர் மரித்தும் பாடுபட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கிறேன்,
பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று அறிந்தேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த விசுவாச அறிக்கையை சொல்ல முடியுமா? ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், அவருடைய அன்பு ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது, எனவே நாம் அவருக்கு நம் உள்ளத்தை திறந்து கொடுத்துக்கின்றோமா? எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை நம்ம கலந்து கொள்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கின்றோம், ஆனாலும் இன்னும் நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வராமல் இருப்போம். ஆனால் இன்றே இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அவரது கல்வாரி காட்சியை கண்டு அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 7 is a number of completeness of perfection. 7 என்பது பூர்ணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த சொன்ன வசனத்தின் மூலமாக a prophecy was fulfilled. Perishable and imperishable. இந்த உலகத்திலே அழிந்து போகிறதும் அழியாமையும் இருக்கிறது. எனவே அழியாமையை நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய அடுத்த வாழ்வை நிர்ணயிக்க முடியும், ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நித்திய வாழ்வுக்கு பிரவேசிக்க முடியும். சேவியர் பேக் அகெயின் இன் கம்யூனியன் வித் காட், கடவுளோடு இருக்கிற தொடர்பிலே அவர் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டது போல நாம் கடவுளோடு இருக்கிற உறவிலே நிலைத்திருக்கின்றோமா? நான் செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி சென்றிருக்கிறார். நான் மேய்ப்பன், நீங்கள் என் ஆடுகள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உறவிலேயே நினைத்திருப்போம். The absolute uniqueness of God, Christ, Savior. அவருடைய தனித்தன்மை, அவரே ஆவியை கொடுக்கிறார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை இந்த சிலுவை வாழ்ந்து, இந்த உலகத்திலே வாழ்ந்து, மானிடனாக அவதரித்து நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த 7வது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது நாம் நம்மையே தாழ்த்தி சிலுவையின் காட்சியை கண்டு நமக்காக மறித்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். தலை வணங்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே மறித்து ஜீவனை நீர் கொடுத்து சுவாமி, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரை சிவார்த்தை எங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் நாட்டிலேயே நடைபெறுகிற இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 நாளாகவும் 7, 13, 14 சொல்லப்படுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று எங்கள் அழைத்திருக்கிறேன் ராஜா. அவனை நோக்கி பார்த்தோம், எங்கள் தேசத்துக்கு நீ சேமத்தை அருங்கும்படியாக செபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னித்து நீர் மறு உத்தரவு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். தாராதனை ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சீக்கிரத்திலே எங்களுடைய ஆலயங்களில் திறக்கப்படவும் உண்மை நாங்கள் தொழுதுகளும் நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுதல் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. எனவே இந்த திருச்சபையிலே திறக்கப்பட்டு நாங்கள் உண்மை குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக ஆராதனையை கலந்து கொண்டு போய் தொழுது கொள்ள உதவி செய்யும் ராஜா. இந்த ஆலயத்துக்கு எத்தனையோ பேர் வந்து இங்கு ஜெபித்து செல்கிறதை நாங்கள் பார்த்துருக்கோமே சுவாமி. கர்த்தாவே, அதி சீக்கிரத்திலே இந்த உபத்திரவத்தை நீங்கிவிடும். இயேசு கிறிஸ்து மூலஜபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆ
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை தியானத்திலும் ஆராதனையிலும் இணையதளத்தின் மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பர்களே, விசுவாசிகளை, திருச்சபையார்களை, திருச்சபையாரை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆராதனையில் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் ஆன்லைன் மூலமாக நமக்கு பண்ணி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதற்காக இரவும் பகலும் பாடுபட்ட அன்பு சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அநேக பாடுகளை பட்டு இரவும் பகலுமாக கடுமையாக உழைத்து இந்த காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய எல்லா ஆராதனைகளும் கூடுமானவரை இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பரிசுத்த வாரத்திலே திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களிலும் நமது அன்பு அழைப்பை ஏற்று வரு அந்த ஆண்டவருடைய செய்தி பகிர்ந்து கொண்ட ரெவரன் இடபிள்யூ கிறிஸ்டோபர் ஆயர் அவர்களுக்கு அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் நம்முடைய பேராயத்தினுடைய முன்னாள் ஆயர், மூத்த ஆயர், பேராயத்திலே முன்னாள் சேரராக பணிபுரிந்தவர்கள். அவருடைய ஆழமான வார்த்தைகளுக்காக, சத்தியங்களுக்காக அவருக்கு மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற காலங்களிலும் நாம் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் கூடுமானவரை இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்ப முயற்சி கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு விளக்கப்படுமானால் நம் ஆலயத்திலே தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து பொழிந்த 7 திருவார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். இந்த 7 வார்த்தைகளின் பேரிலே தியானத்தை நமக்கு நடத்தின நம்முடைய திருச்சபையின் அன்பர்களுக்கும், குறிப்பாக ரெவரண்ட் அகஸ்டின் ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரலைக்காக அதிகமாக முயற்சி எடுத்து இரவு பகலாக உழைத்து இந்த ஆராதனைகள் நமக்கு சிறப்பாக இணையதளத்தில் வருவதற்கு உதவி செய்த குழுவினர் அன்பர்கள் அனைவருக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கர்த்தர் சமனால் உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் அன்று காலை 8:30 மணிக்கு நம்முடைய ஈஸ்டர் ஆராதனை நேரலையாக இணையதளத்தில் ஒளிபரப்பப்படும். யூடியூபிலே சிஎஸ்ஐ மிஷினரி சாப்பல் என்ற பெயரிலே நீங்கள் இதை பார்க்கலாம். ஆக இந்த நிகழ்வுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் செபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் உலகமெல்லாம் பற்றி இருக்கின்ற இந்த கொள்ளை நோய் சீக்கிரத்திலே அகலவும் உலக மக்களும், நம்முடைய இந்திய நாட்டின் அருமையான மக்களும் பாதுகாக்கப்பட, சுகம் பெற நாம் தொடர்ந்து தனியாக குடும்பமாக செபிக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வேளையிலும் இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்த ஒரு சில சம்பவங்களை உங்களோடு கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15:37 வாசிக்கும் போது, ஆண்டவர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேற்தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுது இவைகளெல்லாம் கண்ட 100 அதிபதி அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்கின்றார், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், ட்ரூலி திஸ் மேன் இஸ் த சன் ஆஃப் காட் என்று அந்த 100 அவர் இயேசுவை விசுவாசித்தவராய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை எழுதுகின்றார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சியை காண்பவர்கள், விசுவாசிகள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இயேசுவே மெய்யான தேவகுமாரன் என்பதை அவர்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அறிக்கையிட நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு
அவருடைய உடலை இறக்கி அடக்கம் செய்வதற்காக அங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடம் சென்று அனுமதி கேட்கின்றார். பிலாத்து ஆச்சரியப்படுகிறார், இவ்வளவு சீக்கிரம் மறித்து விட்டாரா என்று. ஏனெனில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அப்படியே வேதனையில் அவர்கள் வாடி அவர்கள் இரவிலே அந்த கழுகுகளும் மற்ற பறவைகளும் வந்து அவருடைய சடல அவருடைய உயிரோடு இருக்கும் போதே அந்த சதையை பீத்து அவைகள் தின்ன ஆரம்பிக்க இப்படியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற மரணம் தான் சிலுவை மரணம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக அவர் உயிர் விட்டார். அவர் பட்ட வேதனைகள், அந்த முந்தின நாள் முழுவதும் அவர் பட்ட பாடுகள், சிலுவையிலே அவர் முழுமையாக அவர் மனுக்குலத்திற்காக தன்னையே பலியாக ஈந்தார். ஆக பிலாத்து நூற்றுக்கு அதிபதியிடம் அவர் மறித்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய உடலை எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கின்றார். அந்த யோசேப்போடு மற்றொரு மனிதர் இணைந்து கொள்கிறார், அவர் நிக்கோதேமு. யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், யூதருக்குள் அதிகாரியாகிய நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயர் அந்த இரவிலே வந்து இயேசுவிடம் அவர் சில சந்தேகங்களை கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொள்கிறார். அவரும் இப்பொழுது தைரியமாக பகிரங்கமான சீடனாக முன்பாக வந்து அவர் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குரிய 100 ராத்திரி கொண்டு வருகிறார். இவர்கள் இருவருமாக சேர்ந்து மற்றவர்களுடைய உதவியோடு யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே இயேசுவின் சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று யோவான் 19 அதிகாரம் 40 வாக்கியம் சொல்கிறது. யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறை, அது நீளமான அந்த துணி, வெள்ளை மெல்லிய துணியிலே அவர்கள் அந்த உடலை சுற்றி சுற்றி இந்த பேண்டேஜ் போட்டு கட்டுவது போல முழுமையாக கட்டுவார்கள். காலிலிருந்து கழுத்து வரை சுற்றப்படும். அதன் பிறகு தலைக்கு தனியாக மற்றொரு நீல துணியை சுற்றி இப்படியாக அடக்கம் செய்வார்கள். ஆக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு பக்கத்திலே ஒரு தோட்டமும் அதில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிருக்காத புதிய கல்லறையும் இருந்தது. அது யூதருடைய ஆயத்த நாளாக இருந்ததினால் அந்த பொழுது சாய்வதற்கு முன்பாக வேகமாக அந்த கல்லறையில் போய் இயேசுவின் சடலத்தை வைத்து பெரிய கல்லை புரட்டி அந்த வாசலில் வைக்கின்றார்கள். இது நிகழ்ந்ததை அவரோடு அந்த சிலுவையின் அடியில் இருந்த பெண்கள் கண்டதாக மார்க்கும் எழுதுகிறார். மார்க்கு 15:47 வசனம் சொல்கிறது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். ஆக இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்டு அந்த உடல் கீழே இறக்கப்பட்டு எல்லா கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து அது சுற்றப்பட்டு யூதர்கள் அடக்கம் பண்ணப்படும் முறைமையின்படியே அவர் அந்த குகை கல்லறையில் வைக்கப்பட்டார். அதன் மேல் ஒரு அந்த முகப்பு பெரிய கல் அது அதனால் மூடப்பட்டது. மத்தேயு நற்செய்தியில் பார்க்கிறோம், யூத மத தலைவர்கள் பிலாத்துவிடம் போய் அவர்கள் அந்த இயேசுவின் கல்லறையை முத்திரை போட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். பிலாத்து சொல்கிறார், உங்களுக்கு காவலாளிகள் உண்டே, நீங்களே போய் காவல் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் போய் முத்திரை போட்டு காவலாளிகளை வைத்து காவல் காக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையிலே மரித்தார். ஆனால் இன்றைய தினத்திலே அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தாலும் அவர் உயிர்த்தெடுத்த ஆண்டவர் நமது இரட்சகர் என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னபடியே 3 நாள் மரணத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கின்றார். இன்றும் நம் மத்தியில் ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அவருடைய பாடு மரணம் ஆகியவற்றை நாம் மனசாபத்தோடு துக்கத்தோடு அதை நினைவு கூர்ந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நினைவு கூர்ந்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய தாசன் ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு காட்சியை காண்கின்றார். இயேசு சிலுவையிலே தொங்குகின்றார்.
அந்த சிலுவை காட்சியை அவர் கண்டு அவர் அந்த சிலுவையின் பாடுகளை நினைத்து அவர் உள்ளமுருக வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதன் வந்து அந்த சிலுவையை உருக்குகின்றார். உடனடியாக இயேசு மீண்டும் வேதனையில் துடிக்கின்றார். அவர் கைகளும் கால்களும் இழுக்கப்படுகின்றது, உடல் அசைகின்றது, மீண்டும் ரத்தங்கள் கசிகின்றது. அவர் வேதனையில் துடிக்கின்றார். அந்த மனிதன் போய்விடுகின்றார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே மனிதன் வந்து அந்த சிலுவையை உருக்குகின்றார். அவர் மீண்டும் மீண்டும் இயேசு வேதனையில் தாங்கொடாமல் அவர் கதறுகின்றார். இந்த காட்சியை கண்ட அந்த கடவுளுடைய தாசர் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரிடம் ஜெபத்தில் கேட்டார், ஆண்டவரே, நீ இவ்வளவு பாடுகள் பட்டீர், யார் இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்து உம்மை வேதனைப்படுத்துகின்றானே? அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் கூறினாராம், நீயே அந்த மனிதன், நீயே அந்த மனிதன். நான் சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து உலக மக்களுக்காக நான் மறித்தேன் உண்மை. ஆனால் என்னுடைய அடியான், சீடன், ஊழியன் என்று சொல்லுகிற நீ மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் போது என்னுடைய சிலுவையை நீயே உருக்குகிறாய், என்னுடைய வேதனையை நீயே இன்னும் அதிகரிக்க செய்கின்றாய், என்னுடைய உடலெல்லாம் வேதனை, மீண்டும் இரத்த வெள்ளம், காரணம் நீ மீண்டும் மீண்டும் செய்கிற பாவம், அதன் விளைவு என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஊழியன் உண்மையாகவே மனம் வருந்தி, ஆண்டவரே, நான் இனி உம்முடைய சிலுவையின் வேதனையை அதிகப்படுத்த மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், மீண்டும் மீண்டும் நான் தவறு இழைக்க மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவையின் மரணத்தை சிந்தித்த நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறோம்? அவருடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், அடியார்கள், ஊழியர்கள் என்று சொல்கிற நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் போது, மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் போது நாமே அவரை வேதனைக்குள்ளாக்குகிறோம். இதைதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதினார். எபிரேயர் 6:4 இருந்து வாசிக்கும் போது, Hebrews 6:4, எபிரேயர் 6:4 முதல் சொல்லுகிறது, ஏனெனில் ஒருவரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வாத்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்த நீங்கள் மறுதலித்து போனவர்களா இருக்கிறீர்களா? இயேசுவை விட்டு தூர பின்வாங்கி போய்விட்டீர்களா? மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறீர்களா? அப்படிப்படும் செய்யும் போது தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எதிரே இருக்கிறது நாக்கியம் சொல்கின்றார். அன்பானவர்களே, இந்த தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்யாமல், ஆண்டவரை மீண்டும் மீண்டும் நாம் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தாமல், நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருகிறோம், நாம் திரும்பி வாழ அந்த சிலுவையின் பாதத்தை நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். உலக மக்களின் மீட்புக்காக உம்முடைய இன்னுயிரையே சிலுவையின் தியாகபலியாய் இந்த எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே, அந்த சிலுவையின் பாதத்திலே நாங்கள் வருகின்றோம். முழங்கால் படியிட்டு நாங்கள் அந்த சிலுவையின் நாதர் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பாடுகளை சிந்திக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய திருப்பாடுகளை, சிலுவையிலிருந்து மொழிந்த உம்முடைய திருவசனங்களையும் சிந்தித்த நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பலமுறை மீண்டும் மீண்டும் நாங்கள் தவறு செய்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய எல்லா விதமான ரட்சிப்பையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ருசி பார்த்திருந்தும் நாங்கள் மீண்டும் பாவம் செய்யும் போது நாங்களே மறுதலித்து போனவர்களாய் மீண்டும் தேவகுமாரனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவர்களாய் மாறுகிறோம். இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு
இனி நாங்கள் பாவம் செய்யாமல் மீண்டும் மீண்டும் நாங்கள் தவறு இழைக்காமல் உம்மை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அரைந்து துன்பப்படுத்தாமல் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய சீடர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து காட்ட அருள் புரியும்படியாக இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜபங்களை தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இறை ஆசி பெற்றுக் கொள்வோம். யூதா நிருபத்தின் கடைசி சில வசனங்களை வாசிக்கின்றேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.